வணக்கம். நாங்கள் மதுரையிலேருந்து தெற்குவாசல் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். 31ஆம் தேதி நைட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் சிஎஸ்ஆர் கல்யாண மகளுக்கு ஏத்தாப்பில் ஒரு இடம் வாடகைக்கு பிடித்து ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி மதம் மாற்றம் செய்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்கனவே வந்து போலீஸில் தகவல் சொல்லிட்டோம். அவங்க வர ரொம்ப காலதாமதம் ஆனதுனால உள்ளே நுழைஞ்சு கேட்டதுனால பொய் வழக்கு போட்டு அன்று நைட்டே 3:30 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். வீட்டுக்குள்ளே ஒரு 15 போலீஸ் வந்து டார்ச் லைட்டை அடித்து ராஜகண்ணன் எங்கே அப்படின்னு எங்களை அத்துமீறி பேசி ரொம்ப மனசு சங்கடமாக்கிட்டு என் பையன் சும்மா படுத்திருந்தவனை உசுப்பிட்டு போய் அவன் வீரை காட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு சட்டையும் போடாமல் ஒன்று போட அவனை இழுத்துக்கிட்டு போய் ஒரு மணி நேரமாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் சொல்லலை. மதுரையில் அம்மா சொன்னது மாதிரி மொத்தம் 6 பேர் 31ஆம் தேதி இரவு 6 பேரை கைது செய்திருக்காங்க. இதே மாதிரி ஒரே சமயத்தில் நள்ளிரவில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேரும் இரவில் வேண்டாம் காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட இப்போவே வந்தாகணும்னு சொல்லிட்டு தர தரன்னு ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் நம்ம கையில் இருக்குது. சமீபம் 3 மாத காலமாக ஜபக்கூட்டம்னு ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து, ஒரு சிறிய மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து தொடர்ந்து இந்த மத பிரச்சாரம் மத மாற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு உடல்நிலையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூண்டி விடுறது மட்டும் இல்லை, எங்கள் மதத்துக்கு வந்தாக்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த மத பிரச்சாரத்தை தூண்டி விட்டு செய்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இதை கண்டிக்க போகிற சமயத்தில் தான் அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து 6 பேரையும் கைது செய்திருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து இந்து கடவுளெலாம் கும்பிட வேண்டாம், எங்கள் கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அவர் 6 பேர் சேர்ந்து இந்த மாதிரி அவங்களெல்லாம் இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டித்து செய்த சமயத்தில் தான் போலீஸ் வந்து இவங்களெல்லாம் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து 6 பேரையும் கைது பண்ணி அவங்க கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இது நடந்தது 31ஆம் தேதி, கடந்த 31ஆம் தேதி அன்னைக்கு அவங்க 6 பேரும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இதான் அவங்களுக்கு அந்த 6 பேருக்கும் மதுரை கோர்ட்டில் பெயில் கிடச்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திம்மையாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இலுப்பூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் கணேஷ் பாபு அப்படின்னு ராஷ்ட்ரிய சுயம்சேவர் சங்கத்தில் RSSல நேரடியாக மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர், அந்த ஊர்லேயும் இதே மாதிரி வந்து அந்த மதமாற்றம் செய்யக்கூடிய அந்த கன்னியாஸ்திரிகள் வந்து தினசரி 2 மணி நேரம் அங்கே வந்து ஊரில் புத்தகங்கள் விநியோகம் பண்ணுறது, ஸ்வீட்டு கொடுக்கறது, எங்கள் மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறத கணேஷ் பாபு அவங்கெல்லாம் தட்டி கேட்டாங்க. இந்த கணேஷ் பாபு மேலே அவங்க குறி வச்சு முத 21ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி திரும்ப வந்து அந்த கணேஷ் பாபுவை நீங்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி மதமாற்றம் பண்ண வந்தாங்க, அதை நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு அந்த கணேஷ் பாபு சொல்கிற சமயத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த 2 நாள் கழித்து 28ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்து இந்த மாதிரி மதமாற்றம் வந்தாங்கன்னு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே புகார் கொடுத்த அந்த யார் மதமாற்றம் வந்தாங்களோ அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் கொடுத்த கணேஷ் பாபுவை அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. அதுவும் நள்ளிரவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் காலையில் வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இல்லை இரவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கணேஷ் பாபு மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் அவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டும் குறிப்பாக ஒரே வாரத்தில் புதுக்கோட்டையில் சேர்ந்த இலுப்பூர் பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்திலையும் மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய அம்மா சொல்லக்கூடிய அந்த தெற்கு மாசு வீதி அந்த இடத்துலையும் நடந்த சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலாக ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. குறிப்பாக காவல்துறை 2 விஷயம் பண்ணுறாங்க. ஹிந்து இயக்கங்கள் சேர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை இலக்கு வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது, பொய் குற்றச்சாட்டுகளெல்லாம் போட்டு அவங்க மேலே குற்றங்கள் பதிவு பண்ணுறது, அதை அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறது, ரிமாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்
தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இனிமேலும் நடக்குமோ அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வை தூண்டி கொண்டிருக்காங்க காவல்துறை. அதனால் நம்ம சைட்லேருந்து எந்த இது கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. சாதாரணமாக இதுக்கு முன்பெல்லாம், நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்பெல்லாம், ஒரு கிராமத்துக்கு மதம் மாற்றத்துக்காக ஒரு கும்பல் வந்தாங்கன்னு சொன்னாக்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம ஊர் மக்களே கூட நிறைய பேர் விரட்டி அடிப்பாங்க, இங்கெல்லாம் வேலை இல்லை, இங்கெல்லாம் நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி சொன்னால் கேட்கறதில்ல. போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, யார் வந்து மத மாற்றம் செய்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதில்லை. யார் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது சமீப ஆண்டுகளில் குறிப்பாக இந்த அரசு வந்த பிறகு இது அதிகமாகி கொண்டிருக்கிறது நம்ம கண்ணாடி பார்க்குறோம், கண் முன்னாடி பார்க்குறோம். அதனால் பொய்யான குற்றம் மொபைலில் காணோம், இது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் குற்றச்சாட்டு போட்டு அந்த கணேஷ் பாபு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கணேஷ் பாபுக்கு ஒரு நாளில் வெயில் கழிச்சிச்சு, கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஹிந்து இயக்கங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை குறிப்பாக தாக்குதல் நடத்துறது, இலக்கு வச்சு அவங்களை தாக்குறது, அரெஸ்ட் பண்ணுறது, இந்த காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. நாம் இது விஷயமாக நேற்று இன்றைக்கி அம்மா வந்திருக்க மாதிரி மதுரையிலேருந்து அந்த இழுப்பூர்லேருந்து அந்த குடும்பத்தை கணேஷ் பாபு அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. நேற்று நம்மளுடைய உயர் காவல் அதிகாரி நம்மளுடைய சைலேந்திர பாபு, தமிழ்நாடுடைய டிஜிபி அவர்களையும், அந்த ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட் ஆசீர்வாதம் ரெண்டு பேரையும் பார்த்து நேரடியாக அவங்களே கையில் மனு எழுதி கொண்டு போய் கொடுத்து அவங்க சந்தித்தாங்க. சந்தித்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடந்தது அப்படிங்கிற விவரங்கள்லாம் நேரடியாக சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரையுமே நேற்று டிஜிபி ஆஃபீஸில் தனித்தனியாக சந்தித்தோம். நாங்களும் சொன்ன இந்த மாதிரி, அவங்களும் மனு கொடுத்தாங்க, அவங்களும் அம்மா சொன்ன மாதிரி விவரங்கள் சொன்னாங்க. நாங்களும் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி நடந்துகிட்ருக்கு, உங்கள் தலைமையில் வந்து ஒரு போலீஸ் துறை இயங்கும் போது இந்த மாதிரி நடக்கிறதாக நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு தான் கெட்ட பேர், இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இது பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. ஜார்ஜ் பொன்னையா அப்படிங்கிற ஒருத்தர் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார், கிறிஸ்தவர்களால் தான் இந்த திமுக கூட்டணி ஆட்சி ஜெயிச்சுது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட் பார்த்து பத்திரிகையெல்லாம் வந்து இந்த விஷயங்கள், நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தனால, இனிமேல் நாங்கள் எதெல்லாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டக்கூடிய துணியில் அந்த பொன்னையா சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பரவலான ஒரு இது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாட்டு நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான், நீங்கள் மைனாரிட்டி குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான் ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இதற்கு அரசாங்கத்திலிருந்தோ முதலமைச்சரிலிருந்தோ எந்த எதிர்ப்பும் அது தெரிவிக்கவில்லை, எந்த கருத்துமே யாரும் சொல்லலை அந்த பொன்னையா சொன்ன விவரத்துக்கு. இன்னொரு விஷயம், சீஃப் செக்ரட்டரியையும் முதலமைச்சரையும் பார்க்கறதுக்காக மெயில் கொடுத்துருக்கோம், 2 நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு முன்னாடியும் முயற்சி பண்ணோம், 2-3 மாதமாக முயற்சி பண்ணுறோம், சீஃப் மினிஸ்டர் சந்திக்கணும், சில விஷயங்கள் இருக்குது நம்ம விஷயங்கள் பேசுனதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லைங்கிறது. குறிப்பாக நேற்று மெயில் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக மெயில் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த இதுவரையில் இந்த சமயம் வரையிலும் நம்மளுக்கு அங்கேருந்து எந்த விதமான ஒரு, நீங்கள் வாங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், இல்லை ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க இதுவரையிலும் சொல்லலை. அதெல்லாம் அது விசாரிக்க வேண்டியது காவல்துறைங்க. வந்தவங்க யாருன்னு தெரியாது, ஊருக்குள்ள வரான், திருட வரான்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு திருட வரான்னா புண்புலாம் திருட புகார் கொடுக்குறவங்க தெரிஞ்சா வரும், எஃப்ஐஆர் காப்பியில் இருக்கும், எஃப்ஐஆர் காப்பியில் அவங்க போய் பின்புலம்லாம் இருக்காது நிச்சயமா. யார் சம்மந்தப்பட்ட புகார்காரர் யாருன்னு இருக்குமே தவிர யார் அவர், அவருக்கு என்ன இது அதெல்லாம் இருக்காது. மதத்தை பத்தி நான் என்ன சொல்றேன், நீங்க ஜனநாயக ரீதியா மதத்தை பிரச்சாரம் பண்றதுல தவறு இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த பகுதி மக்கள், நாங்க இந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கோம், இந்த இடத்துல வேண்டாம், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்கு தேவையில்லை. இந்து கடவுள்களை சாத்தான்னு சொல்றது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பாவின்னு சொல்றது, இந்த வார்த்தைகள் தான் அந்த இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகையினால் நீ சாதாரணமாக வந்து ஒரு மதத்தை பிரச்சாரம் பண்ணுறது தவறு இல்லை, அவங்களும் கூட சொல்லலை. நான் நீங்கள் அப்போ தவறே இல்லை, மதத்தை எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணலான்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, இல்லை இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்துக்கள் போய் மதம் பிரச்சாரம் பண்ணால் அமைதியாக பார்த்துட்ருப்போமா, அரசாங்கம் அனுமதிக்குமா, இல்லை கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ இதை அமைதியாக கேட்டிருப்பாங்களா,
இல்லை பரவாயில்ல பண்ணுங்கன்னு. அதனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், எங்கள் பகுதியில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கேன். இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, ஜனநாயக நாட்டில் அனுமதி இருக்கோ, அதே மாதிரி எங்கள் பகுதிக்குள்ளே, எங்கள் தெருவுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் கடவுள கேவலமாக மரியாதை இல்லாமல் பாவின்னு சொல்கிறது அது கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றமோ, நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள், இது சம்பந்தமான வழக்குகள் இருந்திருக்கு. என்னென்னா, அனுமதி இல்லாமல் பொது இடத்துல இல்லை ஒரு தனியார் இடத்துல மத வழிபாட்டு கூடம் நடத்தக்கூடாதுன்னு, அதே மாதிரி வீடுகள் குடியிருப்பு பகுதிகளில் மத வழிபாட்டு கூடம் நடத்தக்கூடாது அனுமதி இல்லாமல், இதெல்லாம் நீதிமன்ற உத்தரவு. இந்த நீதிமன்றத்தை உத்தரவையெல்லாம் மீறி கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து இந்த இடத்துல பிரச்சாரம் நடக்குது. பிரச்சாரம் நடக்கும்போது பலமுறை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுது, வாய்மொழியாக சொல்கிறாங்க, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆகையினால அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கும் கூட அந்த பகுதி மக்கள் போய் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க, காவல்துறை வரலை. ஆகையினால ஏங்க அனுமதி இல்லாமல் எப்படி பண்ணுறீங்க எங்கள் பகுதியில் அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் சேர்ந்து போய், அதில் குறிப்பாக 6 பேர் போயிருக்காங்க, அவங்க போய் கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவங்க அதுக்கு பிறகு அந்த காவல்துறைக்கு செய்தி போகுது, காவல்துறை வருது, அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க கலைஞ்சி போகிறாங்க. பிறகு அவங்கக்கிட்டேருந்து ஒரு புகாரை வாங்கி அந்த புகாரின் அடிப்படையில் 7 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்து அன்னைக்கு இரவு 6 பேர் கைது செய்கிறாங்க. இது மதுரையில் நடந்த சம்பவம். நாம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சட்டப்படியே நடங்கன்றோம். நாம் காவல்துறைக்கிட்ட நாம் கேட்குறது சட்டப்படி, சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுது, குடியிருப்பு பகுதியில் நீங்கள் அனுமதி இல்லாமல் அதை வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடாது, இதுதான் சட்டம் சொல்லுது, இதுதான் நீதிமன்றம் சொல்லுது, அதை தான் நாம் செய்ய சொல்கிறோம். ஆனால் யார் புகார் கொடுத்தாங்களோ, யார் கேள்வி கேட்டாங்களோ, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறதுங்கிறது தான் தவறான விஷயம். அதுவும் இரவு நேரங்களில், இரவு நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கேவலமாக பேசி, அசிங்கமாக பேசி ரோட்டில் இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதைத்தான் நாம் கட்டாய மதம் மாற்றத்துக்கு ஆனால் தடை சட்டம் வேண்டும்னு கேட்குறதும் காரணம். நீங்கள் கட்டாயமாக மதம் மாறணும், நாம் இந்த மதம் மாறினாதான் நான் இந்த உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்கள் எக்ஸ்சேஞ்சு பண்ணுற மாதிரி மதம் மாற்றுறதுக்கு தான் கூடாதுங்கிறோம்.